பிறந்தாவது ஊர்குருவி. இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெபலியஸான டைட்டில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஊர்குருவி எப்போ பிறந்தாகும் அப்படின்னா, இதுபோல் இனி ஒருபோதும் வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணும்போது அது பிறந்தாகும். அந்த பருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஊர்குருவி தனபால்னு சொல்லுவேன். ஏன்னா தனபால் நான் மாரி செல்வர் அதெல்லாம் ராம் சார்கிட்ட இருந்தோம், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அப்புறம் தெரியும் அவரை டூடுன்னு தான் கூப்பிடுவேன். மதுரையோட டூடு, இந்த டூடு இவர் மாதிரி. ஸோ அவருடைய இந்த முதல் படம் மிகப்பெரிய வெற்றியில என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஆறு நாள் டேட் வாங்கிட்டு ஆறு நாளுமே என்னை வச்சு ஷூட் பண்ணிட்டாரு. சில இயக்குநர்கள், நான் பொதுவாக சொல்லலை, சில இயக்குநர்கள் வந்து ஆறு நாள் இல்லாட்டி பத்து நாள் டேட் வாங்கிட்டு ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி வர இயக்குனர் நான் சந்திச்சிருக்கேன். பெரிய கஷ்டமாக இருக்கும், பெரிய அவமானமாக இருக்கும். சமீபத்தில் வந்து பெண் கல்வியை பற்றி பெருசாக பேசின ஒரு இயக்குனர், நான் பொதுநலன் கருதி அவருடைய பேரை சொல்ல விரும்பலை நான். அந்த மாதிரி இயக்குனர்கள் இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் ஆறு நாள் டேட் வாங்கி ஆறு நாளுமே யூஸ் பண்ண டைரக்டர் தனபால் சார் வந்து எனக்கு தெய்வமாக தெரிகிறாரு. இல்லை பேர் சொல்லலை நான், அது என்னை ஏமாத்தின இயக்குனர் பேரை நான் சொல்ல விரும்பலை. இவர் நான் கேட்ட டேட்டு கொடுக்கல, நான் உங்களை சொல்லவே இல்லைங்க, நீங்கள் எதுக்கு? அப்புறம் தயாரிப்பாளர் சுரேஷ் தலைவரை அப்படின்னு கூப்பிடுவான், அவர் சுந்தர் சார், அவர் வெங்கி சார், மூணு பேர்த்துக்குமே எனக்கு முக்கியமான ப்ரொடியூசர்ஸ். கேட்ட சம்பளத்தை கரெக்டாக கொடுத்தாங்க, பெண்டிங் இல்லாமல். அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா பேருமே கிட்டத்தட்ட தசாவதம் கமலஹாசன் சார் மாதிரி பல கெட்ட போட்டிருப்பாங்க, ஷார்ட்டில் நிற்பாங்க. மதியம் சாப்பிட போனோம்னா அவங்க மெஸ்ஸில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. அதில் ரெண்டு மூணு பேர் பேக்கப்பில் டான்ஸ்லாம் ஆடிக்கிருந்தாங்க, ஏடிஸ் தான். ஃபைட் சீக்வன்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கல்ல, அதில் பின்னாடி ரெண்டு பேர் ஆடி வாங்கியிருந்தாங்க, அவங்களும் ஏடிஸ் தான். பல கெட்ட போட்டு பல வேலைகள் செஞ்சாங்க அவங்க, நல்லா இன்வால்மெண்ட். அது அதான் ஒரு சின்ன இடத்துலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பட தயாரிப்பு அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கிறது வந்து குருவி கண்டிப்பாக பெரிய பெருந்தாகும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், அவர் அவரை பேர் தான் விட்டோம்னா இன்னைக்கு விழா நாயகன் வர, அவருடைய அந்த ஜிம்மிக்கி கம்மல் பாட்டு அவரைத்தான் நாங்கள் மியூசிக் டைரக்டராக போட போகிறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சார் சொல்லும் பொழுது சரி ஓகே. ஆனால் இந்த அந்த காடு சாங் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சு மனுஷன் ஒருத்தான ஆள் கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்தை தொடுவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே எனக்கு இருக்குது. அப்புறம் இதில் என் கூட நடித்த, இல்லை சாரி அவங்க கூட நான் நடித்ததேன், விவேக் பிரச்சனா பிரதர், விவேக் பிரச்சனை தானே? ஆமாம், ஏன் ஏற்கனவே ஒரு தடவை பேரை தப்பாக சொல்லிட்டேன், பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்புறம் வினோத் சாகர் அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டேனே. அப்புறம் நிஷாந்த், எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒரு அதான் ஒரு பெரிய இது இல்லை. முதல் நாள் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு இதே மாதிரி, அப்புறம் ரெண்டாவது நாள் மூணாம் நாள்லாம் அப்படியே மீட்ரு பிடிச்சி போயாச்சு. அப்புறம் இதில் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கவுமே ஆர ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி. ஏன்னா காவல்துறைக்கு நமக்கும் கிட்டத்தட்ட 28 வருஷங்களாக ஒரு பெரிய பணிப்போர். ஒரு சின்ன ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பின்னாடி இருக்கிறவன் பூவை தூக்கி போட்டு என் மடியில் விழுந்து நான் தான் தூக்கி போட்டேன் தூக்கி போட்டு அப்படி அடிச்சாங்க ஒரு ரெண்டு மூணு நாள். அதனால் பெரிய இது. இன்றைக்கி காவல்துறை நடிகராக காவல்துறை அதிகாரியாகவே நடிக்க போகிறவங்கவுமே சார் என்னது பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனையும் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க, எங்களுக்கு வந்து ஒரு டுபாக்பூர் போலீஸ் தான் வேணும், அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கீங்க அப்படின்ட்டு தான் தனபால் சார் சொன்னார். அப்போ வந்து காஸ்டியூம்லாம் போடும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போ ஓரளவுக்கு தொப்பையெல்லாம் வந்து அந்த இதோடு வந்திருக்கேன். அன்னைக்கு அந்த உருவமைப்பு இல்லைன்னாலும் அந்த கேரக்டர் கொடுத்த இவங்களுடைய கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. ஒரு பாயிண்ட் மறந்துட போகிறேன், இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு சின்ன அணிலாக என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு இவங்க எல்லா பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லணும். சினிமாவில் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் வெயிட் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் பர்சன் தான். ஆனால் காண்டாக்ட் தான் ரொம்ப பெரிய ஆளுங்க, நாங்கள் உண்மையிலே ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த காண்டாக்ட் தான் கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆக்சுவலாக ஷூட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டோம், எங்களுக்கு அந்த ஊர் கூடலூர் பக்கத்தில் மண்வையிலும் ஒரு கிராமம், அங்கே பர்மிஷன் கிடைக்கல. அப்போ தான் கரெக்டாக ஒரு சிங்கம் ஒரு நாலு பேர் கொண்டு வந்துச்சு, புலி சாரி நாலு பேர் கொண்டு வந்துச்சு, பர்மிஷனும் கிடைக்கல. நாங்கள் ஷூட்டிங் எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியாத டைத்தில் அந்த ஊரில் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது என் தம்பி ஐயப்பன், எங்களை லொக்கேஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தான். கிட்டத்தட்ட அவன் ஒரு பாதி ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணான், பேர் தான் இல்லை அவ்வளோதான். அப்புறம் அருண் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக எங்கள் உள்ளே வந்தார், எங்கள் பார்ட்னர் ஆகிட்டார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மனுஷன் இன்றைக்கி வந்து அந்த மூலையில் நிற்கிறான், இங்கே கூட வரமாட்டேங்கிறான், கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அவன் ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த படம் இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ராஜா ராமண்ணன், கேபிள் சங்கர்,
கேஆர் சரவணன் அண்ணன் கிட்டத்தட்ட அருளானந்த அண்ணன், நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்லணும்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா அவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டுருக்காங்க, ஒரு ஆள்லாம் எஃபர்ட் போடவே இல்லை. உண்மைதான், ஒவ்வொரு நாளும் போராடிருக்கோம். பிரபுதலக்கண்ணா நேற்று நைட் தான் கால் பண்ணி கேட்டேன், அண்ணன் வர முடியுமான்னு. என்னடா தம்பி இப்போ கூப்பிட்றேன்னா எனக்காக வாங்கினா யோசிக்கல வந்து நின்று இருந்தப்போ கூட பேஷண்ட் கால் பண்ணிட்டே இருக்காங்க, அண்ணன் அஞ்சு நிமிஷம்னு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு நண்பர்கள் வட்டாரத்தால் தான் அந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக படம் உங்களை எங்கேஜ் பண்ணும். நாங்கள் வந்து ஒரு உலக திரைப்படம்லாம் பண்ணியிருக்கோம் சொல்ல மாட்டேன். கொடுத்துட்டு நீங்கள் 100 ரூபா கொடுத்து உள்ள உட்காந்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் பார்த்துட்டு போய் கைதட்டி போகலாம். அந்த விஷயம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக மினிமம் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். மினிமம் பட்ஜெட்டுங்கிறது வந்து பணம், பட் மேக்ஸிமம் பட்ஜெட்டுங்கிறது வந்து எங்களோட உழைப்பு தான். அது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் உழைப்பு போட்டிருக்கோம். அது அதோட பட்ஜெட் பார்த்தா பெருசு தான். ஸோ படத்தை பாருங்கள், உண்மையாக என்ன தோணுது எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தயவுசெய்து வந்து ப்ரெஸ்ஸுட்டு நான் ஒரே ரிக்வஸ்ட் தான் கேட்குறேன். நான் நேற்றுலேருந்து நான் ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன், அதை கன்வே பண்ணிடுறேன். என்னென்னா அந்த படத்தை ட்விட் பண்ண வைக்கிறதுக்கு, ட்ரெய்லரை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு, ட்விட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு 70 படம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட பெரிய ஆளுங்க எல்லோரும் கால் பண்ணி கேட்டால் ஒரு சின்ன படத்துக்கு அவங்க ட்விட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு புரியலை, நீங்கள் ஒரு பெரிய படத்தை பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் சின்ன படத்துக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி பண்ணாதாங்க ரீச். இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு படம் நடந்தால் சின்ன படமோ பெரிய படமோ ஒரு பெரிய டேரக்டரோ இல்லை பெரிய ஹீரோவோ அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு பேக் போன், ஓகே எனக்கு ப்ரெஸ் தெரியும், மீடியா தெரியும், எனக்கு சோஷியல் மீடியாவில் நான் ஸ்ட்ராங், நான் பண்ணிடுவேங்க. இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக நான் வந்து தயவுசு சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள் தான் ஆணிவேர். வருஷத்துக்கு 15 படம் பெரிய படம் வரும், மிச்சம் 40 வாரத்துக்கு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ட்விட் பண்ணுறதால உங்கள் சொத்து உங்களுக்கு குறைப்பதில்லை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஆகும் போது அவ்வளோ டாட். ஒரு அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு ஒரு சின்ன பாராட்டுதல் உங்களுக்கு என்ன குறைப்பதுன்னு தெரியல. ஸோ ஒரு கோவத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டா ரைட், நன்றி. நான் பெருசாக வந்தால் கண்டிப்பாக எல்லாம் ட்விட் பண்ணுவேன். நன்றி. புது புது முயற்சிகளுமே வந்து அடுத்து இன்னும் பல பேருக்கான வாய்ப்புகளை வாங்கி தரும். இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணது தான் நமக்கான பாதையாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ரணசிங்கம் சார் டைரக்டரு, இப்போ டாடா, இப்படி ஒரு ஒருத்தவங்களும் புது புது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அப்போ தான் வந்து வேறு வேறு விஷயங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாகும். அதே மாதிரி இதுவும் வந்து புது முயற்சியாக இருக்குது. இது இன்னும் நிறைய பேருக்கான வாய்ப்புகளை இது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து விவேக் பிரசன்னா சார் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுக்கு வந்து நான் என்னோட படம் ஸ்க்ரீனிங் இருக்கும் பொழுது வந்து நாங்க வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது அவங்க தான், லிங்காபுரோ வர சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவ்வளோ நேரம் அதை பாராட்டி பேசினது அதுதான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா அவங்க ஒரு அறிமுகமான ஒரு நபர், அறிமுகமான நபர்கள் வந்து ஒரு புது ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய முக்கியம். ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட சேர்ந்துட்டு அவங்க அதை எடுத்து என்ன விதத்தில் வேணால் கொண்டாடிக்கலாம், அது அவங்களோட ஒப்பீனியன். பட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையில் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவர் விவேக் பிரசன்னா ப்ரோ. அதனால் அவங்களோட ப்ராடக்ட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் தனபாலன் சார் வந்து ஃபுல்லாக சர்ப்ரைஸாக வச்சிருக்காரு. என்னையை வந்து இப்படி கூப்பிடுவார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. விவேக் பிரசன்னா சார் ப்ராஜெக்ட் போனால் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்புறாரு. பார்த்தா எல்லா டைரக்டர்ஸோட பேரும் இருக்குது. இது என்ன ப்ரோ, இவங்க பேர் ரோட்ல என் பேரை சேர்த்து போட்டுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வந்துடுங்க அப்படின்னாரு. வந்து எனக்கான மாறி செல்வார் சார் நிற்கிறாங்க. எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ரொம்ப காலமாக அவங்கள பார்க்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க தான் வந்து முன்னாடி, நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இது இப்படி சென்சேஷனாக வந்திருக்கு, இந்த அயலி வந்து இந்த மாதிரி ஒரு பேசாத விஷயத்த பேச முடியுது அப்படின்னா மாரிசெல்வர் சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுடைய எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் தான். அவங்க ரொம்ப அவங்க ஆக்சுவலாக ராஜபாட்டை தான், அவங்க போட்டது எல்லாமே ராஜபாதைகள் தான். நாங்கள் சைடில் அப்படியே ஓரமாக அப்படியே பயணிச்சிட்ருக்குறோம். ஸோ இந்த எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படும், அதுதான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் இதை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டின அந்த டீம் மெம்பர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். இந்த பாதையும் ராஜபாதையாக வாழ்த்துகள். நன்றி. நான் வந்து முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் இங்கே வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணும்போது வந்து உட்காந்துட்டு இருப்பேன். எப்படா நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கும், நம்ம ப்ரொடியூசர் ஆகாமோ நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்டேஜ் இன்றைக்கி கிடச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போது எல்லோரும் சிவிகுமார் சாராக இருக்கட்டும், எஸ்ஆர் பிரபு சாராக இருக்கட்டும், கேஆர் சரவணன் அண்ணா, இவங்கெல்லாம் வந்து பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படா இந்த மாதிரி பண்ணுவோம் அப்போ கூட சொல்லுவாங்க, இது பார்க்க நல்லா இருக்கும்டா, மேலே போனதாக கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதேமாரி இன்றைக்கி என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டு, எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்திருக்காங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டு ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்லேயும் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எப்போவுமே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், பாலுன்னு ஒருத்தர், ஒரு தேரை வந்து தனியாக இழுக்க முடியாது, அது வந்து எல்லோரும் சேர்த்து ஒரு டைரக்ஷனுக்கு இழுக்கணும்னு சொல்லுவார்.
ஸோ அந்த மாதிரி இந்த தேர் பருந்தாவது ஊர்குருவின்ற தேரை இழுக்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அந்த தேரை இன்னைக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து என் கூட இழுத்து இன்னும் இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் அப்படியே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த தேரை கரெக்டாக இழுத்துட்டு போய் 24th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த தேரை போய் சேர்த்துட்டா மக்களுக்கு தரிசனிப்பாங்க. ஸோ மக்கள் தரிசித்து என்ன படம் என்ன ஏது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் வந்து நம்மளுக்கு அடுத்த படம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ இந்த மத்தியானம் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கட்டும். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார்